அனைவருக்கும் கணித கடல் யூடியூப் தளத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது முதுகலை ஆசிரியர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அதற்கான கலந்தாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக காலி பணியிடங்களின் விவரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகின்றது. பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்களின் செயல்முறைகளுக்கிணங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள காலி பணியிடங்களின் விவரங்களை மிக அவசரம் என்ற நிலையில் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுட்டறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் இன்னும் ஒரு வார காலங்களுக்குள், அதாவது பார்த்திங்கன்னா 9ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த பணியிடங்கள், காலி பணியிடங்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டவுடன் இந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்ட முதுகலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. எனவே தேர்ச்சி பெற்று தேர்வு பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ கலந்தாய்வு நடைபெறவுள்ள இந்த தருணத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் செய்ய வேண்டியது என்ன? தங்கள் மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அருகாமை மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அரசு புள்ளிகள் எவை எவை என்று நாம் தெரிந்து வைத்திருந்தால் கூட நாம் அந்த கலந்தாய்வின் பொழுது வெளியிடப்படுகின்ற காலி பணியிடங்களின் பட்டியலை வைத்துக்கொண்டு நாம் அருகாமை பள்ளிகளை தேர்வு செய்து கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அரசு பள்ளிகளின் விவரங்களையும் நாம் நம்மளுடைய கணித கடல் யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களை நாம் கலந்தாய்வின் பொழுது மட்டும்தான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அரசு பள்ளிகளின் விவரங்களை நாம் தெரிந்து கொண்டு அவை இருக்கின்ற இருப்பிடங்களின் தொலைவையும் ஜிபிஎஸ்சியின் மூலமாக தெரிந்து வைத்திருந்தால் அந்த பள்ளிகள் காலி பணியிடங்களில் இடம்பெறும் பொழுது நமக்கு அது எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை தெரிந்து நாம் தேர்வு செய்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். எனவே தாங்கள் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் விவரங்களை இந்த யூடியூப் தளத்தின் வழியாக தெரிந்து கொண்டு பயனடையுமாறும் தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட் இதில் பதிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.